உங்கள் உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் கூறுங்கள். இன்றைக்கு மிக முக்கியமான தேவை. மனுஷன் உள்ளத்தில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளிரங்கத்தில் ஒன்றை பேசுவான். அதுதான் இன்றைக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அல் குர்ஆன் சொல்கிறது, உங்கள் உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் பேசுங்கள். அதுதான் ஒரு மூமினுக்கு அழகு. நயவஞ்சகர்கள் தான் உள்ளத்தில் ஒன்றையும் வெளியில் ஒன்றையும் பேசுவார்கள். ஆனால் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும், மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் பேச வேண்டும். அல்லாஹ் எப்படி சொல்கின்றான் பாருங்கள், யகூலூன பி அஃவாஹிஹிம் மா லைஸ ஃபி குலூபிஹிம் வல்லாஹு அஅலமு பிமா யக்துமூன். யகூலூன பி அஃவாஹிஹிம் மா லைஸ ஃபி குலூபிஹிம் வல்லாஹு அஅலமு பிமா யக்துமூன். தம் உள்ளங்களில் இல்லாதவற்றை தம் வாய்களினால் கூறுகின்றனர். அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்து வைப்பதையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிவான். யகூலூன பி அஃவாஹிஹிம் மா லைஸ ஃபி குலூபிஹிம், அவருடைய உள்ளத்தில் அது இல்லை, ஆனால் அது வார்த்தையில் கூறுறாங்க. உண்மையில் ஈமான் அவருடைய உள்ளத்தில் இருக்காது. நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுவார்கள், நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்வார்கள், அல்லாஹ்வை நாங்கள் நம்புகின்றோம் என்று சொல்வார்கள், மறுமையை நம்புகின்றோம் என்று சொல்வார்கள். ஆனால் அவருடைய செயல்பாடுகளில் அதெல்லாம் இருக்காது. அப்போ உள்ளத்தில் ஒன்று இருக்கும், வெளியில் வார்த்தையாக வேறொன்று வரும். ஆனால் வல்லாஹு அஅலமு பிமா யக்துமூன், அவர்கள் உள்ளத்தில் இருப்பதை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். அவர்கள் எதை மறைத்து வைத்திருக்கிறார்களோ அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஆக உள்ளத்தில் உள்ளதை பேசுங்கள், உள்ளத்தில் ஒன்று வாயில் ஒன்று பேசாதீர்கள் என்றும் அழகாக அல் குர்ஆன் எடுத்துரைக்கிறது. அடுத்து என்ன, சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கனிவான வார்த்தைகளை பேசுங்கள். கண்ட மேனிக்கு பேசிடாதீங்க. ஒரு சமூகத்திற்கு மத்தியில் இங்கு போய் பேசுகின்ற பொழுது உங்களுடைய பேச்சை பார்ப்பார்கள், அவனுடைய பேச்சு எப்படி இருக்கிறது. கனிவான பேச்சை பேசினால்தான் உங்களோடு நட்பு கொள்ளுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உகூலுஹும் கௌலம் மஅரூஃபா, அவர்களிடம் நீங்கள் கனிவான வார்த்தைகளை கொண்டே பேசுங்கள். யாராக இருந்தாலும் சரி, கனிவான வார்த்தைகளோடு நீங்கள் பேசி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய எதிரி கூட அவன் உங்களுக்கு நண்பனாக, உற்ற நண்பனாக ஆகிவிடுவான். அதுதான் குர்ஆன் சொல்லுது, உகூலு கௌலம் மஅரூஃபா, அவர்களிடத்திலே நீங்கள் கனிவான வார்த்தைகளை கொண்டே பேசுங்கள். 4வது அத்தியாயத்தின் 5வது வசனம். சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கனிவான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று 4வது அத்தியாயத்தின் 5வது வசனத்திலே அல் குர்ஆன் அழகுபட எடுத்துரைக்கிறது. அடுத்து பாருங்கள், உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் நியாயமாக பேச வேண்டும். எல்லா நிலைகளிலும் நியாயத்தைத்தான் கூற வேண்டும். அவர் நம்முடைய உறவுக்காரராச்சே, நம்ம சொந்தக்காரராச்சே, இவரை பகைத்து கொண்டால் நமக்கு என்ன நேரிடுமோ என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. எல்லா நிலைகளிலும் நீங்கள் நியாயத்தை பேசுங்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பாருங்கள், அல் குர்ஆன் சொல்கிறது, வஇதா குல்தும் ஃஅதிலு வலவ் கான தா குர்பா, நீங்கள் பேசும் பொழுது அதனால் பாதிக்கப்படுபவர் நெருங்கிய உறவினராக இருந்த போதிலும் நியாயமே பேசுங்கள். நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்கிறீங்க அல்லது ஒரு சாட்சி சொல்கின்றீங்க. நீங்கள் அப்படி சாட்சி சொல்வது, அப்படி சாட்சி சொன்னால் உங்களுடைய உறவினர் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் நீங்கள் உண்மையை சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால், நியாயத்தை பேசுகிறீர்கள் என்று சொன்னால், அதுதான் ஈமானுக்கு அழகு. அப்படித்தான் இருக்கணும்னு நல்லா சொல்கிறான். உங்களால் பாதிக்கப்படுவர் உங்களுடைய நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி, நீங்கள் நியாயத்தையே பேசுங்கள். வஇதா குல்தும் ஃஅதிலு வலவ் கான தா குர்பா, நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி, நீங்கள் நியாயத்தையே பேசுங்கள் என்று அழகாக அல் குர்ஆன் எடுத்து சொல்கிறது. இது எங்கே வருகிறது? 6வது அத்தியாயத்தின் 152வது வசனத்தில்.